கடந்த 2011 ஆண்டுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுந்தரத்திடம் கேட்கலாம். சுந்தரம், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பாலாஜி, அதாவது கடந்த 2009 ஆண்டு மத்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டத்தின்படி ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் 60% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என 2011 தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் 2011 ஆண்டுக்கு முன்னர் ஆசிரியராக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெறவில்லை என கூறி அவர்களின் வருடாந்த ஊதிய உயர்வை நிறுத்தி வைத்து தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து ஆசிரியர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த தனி நீதிபதி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என அறிவித்து 12 ஆண்டுகள் கடந்தும் தகுதி பெறாத ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு பெற உரிமையில் என கூறி வழக்குகளை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருந்தார். மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெறாதவர்கள் ஆசிரியர் பணியில் நீடிக்க தகுதியில்லை எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சபிக் அடங்கிய அமர்வு கடந்த 2011 ஆண்டுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காவிட்டாலும் பணியில் நீடிக்கலாம் என உத்தரவிட்டது. மேலும் ஊதிய உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு அவசியமில்லை என தெரிவித்த நீதிபதிகள் பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என தீர்ப்பளித்துள்ளனர். மேலும் நேரடியாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு மட்டுமே தகுதி தேர்வு கட்டாயம் என்று தமிழக அரசின் விதியை ரத்து செய்த நீதிபதிகள் பதவி உயருக்கும் தகுதி தேர்வு கட்டாயம் என தெளிவுபடுத்தியுள்ளனர். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.